வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம இன்றைக்கி ஒரு சத்தான பச்சை பயிறு தோசையும் சின்ன வெங்காயம் சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு ஊற வைக்கணும். நான் ஒரு கப் பச்சை பயிரும் அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊறுவீங்க. நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறி எடுத்தாச்சு, கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் நான் அரைச்சிக்கிறேன். மிக்சியில் நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய், உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் தான், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம கறி லீஃப்லேயும் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கொத்தமல்லிலையும் இருக்குது. ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா தேவையான உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் புளிக்கட்டும். நம்ம அப்படியே கூட நம்ம சுடலாம். கொஞ்சம் புளிச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம சட்னி நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய், 3 பூண்டு, ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒருத்தருக்கு தான் இதை செய்கிறேன், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவில் கூட்டிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் சேர்க்கல, கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக பண்ணுறதால நான் உப்பு சேர்க்கல. அவ்வளோதான். இதை அரைச்சி உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு, நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் அது தோசையை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பச்சை பயிறு நம்ம அரிசி சேர்த்துருக்கோம். நம்ம எந்த விதமான அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுந்து கூட நம்ம சேர்த்து இதில் இட்லியாகவும் நம்ம சுட்டு சாப்பிட்லாம், பணியாரமும் செய்யலாம். அது நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து பச்சை பயிறு எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. இந்த பச்சை பயிரில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. இது வந்து நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு உடல் பருமனுக்கு நமக்கு இது குறைக்க உதவும். உங்களுக்கு டெய்லி நமக்கு இது வந்து பச்சை பயிறு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி டெய்லி யூஸ் பண்ணோம்னா வாரத்தில் ஒரு 3 நாளாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இரும்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க பசங்களாம் வந்து இரும்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுமாரி பசங்களுக்கு ரொம்ப பச்சை பயிறு வேக வச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதுமாதிரி தோசை மாதிரியோ இட்லி மாதிரியோ பணியாரம் மாதிரியோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள நீங்கள் பச்சை பயிரை யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வீட்டில் சாம்பார் செஞ்சாலும் நீங்கள் வந்து துவரம்பருப்புலாம் நம்ம செய்வோம். இது பாதிக்கு பாதி போட்டு பாசிப்பருப்பு நீங்கள் போட்டு செஞ்சாலும் நமக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த விதத்துலையும் பாசிப்பருப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை நான் 2 தோசை ஊற்றிருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இது நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வெங்காயம் வெந்து வேகாமலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இதுக்கு அந்த சின்ன வெங்காய சட்னி சம காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் சாம்பார், தக்காளி சட்னி, கார சட்னி எதுனாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.